உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. தப்பா இருக்கே. அது உண்மையான சோழ பரம்பரையுடைய செங்கோலாக இருந்தா தமிழ்நாட்டுக்கு பெருமை. ஆனா அது வந்து இல்லைங்கிறத சில வரலாற்று அறிஞர்களே சொல்லிக்கிட்டிருக்காங்க. They have to do the whole scepter thing, you know, lying down and doing all that. Aren't you happy I'm not lying down? Hey, everybody. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். வேதனையாக இருக்கிறது. சரி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? அண்ணே, நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். நம்முடைய பிரஸ் நண்பர்கள் தயவு செஞ்சு நான் காட்டுற ஃபோட்டோவை கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அங்கே யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கண்ணா. யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேஷன் மாதிரியே தெரியுறாரு பார்க்கறக்கு எனக்கு. சார், இந்த அக்யூஸ்ட் எங்காவது பார்த்தீங்களா சார்? இதே எம்பி பாராளுமன்றத்துல போய் வீரவசனம் பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நம்ம கத்திய நமகளுக்கு திருப்பிட்டாங்களே. ஒரு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க பங்கேற்றிருக்கிறீங்க, அப்ப நீங்க செங்கோலை கையில பிடிக்கல, அது தப்பு இல்ல. ஆனா இதே பாராளுமன்றத்துல நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை வச்சா அது தப்பு. என்னடா ஏ, இதைத்தான் தொடர்ந்து நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் இவர்களுடைய அரசியல் போலி முகத்திரை. ஒருத்தன் கிடைச்சான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலிமையான சட்ட முன்வடிவின இந்த பேரவையில நான் முன்மொழிகிறேன். அதே மரமா? அந்த மரம்தான். கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளன. அப்படியே இருங்கண்ணா. மாநில மருத்துவ கல்லூரிகளிலும் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. மருத்துவ கல்லூரி நடத்துகின்ற காரணத்தால், நான் மருத்துவ துறையிலேயும் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த காரணத்தினால் நாங்கள் முதலிலே ஒரு பட்டியல் வெளியிடுவோம். அந்த பட்டியல் வெளியிட்டு அதனுடைய நகல் அவருக்கு வேண்டும் என்று கேட்பார். அதை நான் கொடுத்தனுப்பேன். 1 கோடி 2 கோடி என்பது ரொம்ப சாதாரணம். நான் போய் வற்புறுத்தி கேட்டால் வேறு வழி இல்லாமல் குறைந்தது 1-5 கோடி ரூபாய் கொடுக்கும். அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். எனக்கு அதுல விருப்பமே கிடையாது. எனக்கு அதுல துளி அளவு விருப்பம் கிடையாது. அதான் மக்களுக்காக தானே வேணாங்கிறீங்க. மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆமா, மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. மூதேவி, ஏண்டா வருஷா வருஷம் அமௌண்ட் பாத்துக்கிட்டு இருந்தோம்டா. நீட்டு தேர்வு வந்துச்சுன்னா மொத்தமும் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் எப்படி டொனேஷன்ல காசு பாக்குறது? இருக்கிற 24 மெடிக்கல் காலேஜ்னா அதுல 23 நம்ம ஆளுங்களோடது. அப்புறம் எப்படி காசு பாக்குறது? யோசிக்க வேணா. நீட்டு கொண்டு வரேன், நீட்டு.